இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய இயேசுவை நாமத்திலே வாழ்த்துக்கள் என்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவரை நோக்கி ஜபிப்பவர்கள் வெற்றியடைகின்றார்கள் இறைவன் பாதத்திலே யார் தங்களை அர்ப்பணித்து ஜபிக்கின்றார்களோ அந்த ஜெபம் அவர்களுக்கு ஆசிரியரை தருவதாக இருக்கிறது உங்களுக்கு எது தேவையோ அதனை இறைவனிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் ஜபம்தான் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள நல்ல தொடர்பாக உறவாக இருக்கின்றது ஜபிக்கும் மனிதன் அமைதியை பெற்றுக்கொள்கிறான் ஜபிக்கும் மனிதன் நல்வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் செபிக்கும் மனிதன் துன்ப துயரங்களை தாங்கிக் கொள்கிறான் பிரியமான சகோதர சகோதரிகளே செபம்தான் வாழ்வின் அடிப்படையாக இருக்கிறது செவியுங்கள் என்பதை ஆண்டவர் நமக்கு விவிலியத்திலே பல இடங்களிலே அழுத்தமாக சொல்லி தந்திருக்கின்றார் ஜெபிக்கும் பொழுது மன அமைதி கிடைக்கின்றது ஜெபிக்கும் பொழுது ஆறுதல் கிடைக்கின்றது ஜிக்கும் பொழுது பானத்தின் திறவுகோல் நமக்காக அவன் அவன்புக்குரியவர்களை ஜபிக்கும் மனிதன் அமைதியை பெறுகிறான் ஜபிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்வை பண்படுத்திக் கொள்கின்றார்கள் ஜபிக்கும் பொழுது பிறருக்கும் ஆசிரியராக இருக்கின்றார்கள் ஆகதான் ஜபத்தை ஒருவர் அதிகமாக தன் வாழ்வில் கொண்டிருந்தார் என்றால் அவர் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உகந்தவராக இருப்பார் அவை ஜபத்தில் நம்மை ஈடுபடுத்த வேண்டும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடியற்காலையிலே கருக்கலையிலேயே எல்லோருக்கும் முன்னதாக எழுந்து போய் ஜபித்தார் என்று பார்க்கின்றோம் தந்தை நோக்கி ஜபித்தார் என்று பார்க்கின்றோம் புதுமைகளை செய்யும் பொழுதும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பானத்தை அண்ணாந்து பார்த்து தந்தையிடம் ஜெபித்தார் தன்னுடைய துன்ப துயரம் நெருங்குகையிலே கச்சமணி தோட்டத்திலே ஜெபித்தார் ஆமன்புரியவர்களே ஜெபம் ஒரு மனிதனுக்கு இறைவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவை உருவாக்கி தருவதாகவும் இருக்கிறது எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை ஜபிக்கும் குடும்பம் ஆசைமிக்க குடும்பமாக இருக்கிறது ஜபந்தான் வாழ்வின் அடிப்படை பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளிலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னான் ஒவ்வொரு செயலின் தொடக்கத்திலும் முடியிலும் ஜெபித்தார்கள் பலி நிறைவேற்றினார்கள் இறைவாக்கு உரைக்கும் முன்பும் கடவுளோடு பேசிதான் இறைவாக்கை உரைத்தார் ஆம் அன்புக்குரியவர்களை தான் வாழ்வில் அடிப்படை ஜபத்துக்கு நேரம் தராமல் ஜபம் செய்ய நேரம் இல்லை ஜபம் எனக்கு முக்கியமில்லை என்று சொன்னவர்கள் வாழ்விலே நிம்மதியை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆசிரியரை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் தங்கள் வாழ்வில் வரக்கூடிய இன்ப துன்பங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது தான் நமது வாழ்வின் தொடக்கமும் முடிவுமாக இருக்க வேண்டும் பல குடும்பங்களிலே பார்த்திருக்கின்றேன் ஒவ்வொரு நிகழ்விலும் ஜபிப்பார்கள் அந்த ஜபம் அவர்களுக்கு ஆசிரியரை பெற்று தந்திருக்கிறது எழுந்தவுடன் ஜபிப்பது அருமையான பழக்கம் படிக்கும் பொழுது ஜபிப்பது அருமையான ஆசிர்பற்று தரும் பண்டியில் செல்லுகிறோம் அலுவலகத்துக்கு செல்லுகிறோம் ஜபித்து பாருங்கள் உங்கள் வழிகள் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் உங்கள் அலுவலக பணிகள் சிறந்ததாக இருக்கும் பிறரை சந்திக்க செல்லுகின்றீர்கள் ஒரு பிரச்சனையை பேச இருக்கின்றீர்கள் செவித்து பாருங்கள் அங்கு இறை அருளை துணையை பெற்றுக் கொள்வீர்கள் இதைத்தான் பிளையற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோமே விடுதலை பயண நூல் பதினேழாம் அதிகாரம் எட்டு முதல் பதிமூன்றை படித்து பார்த்தோம் என்று சொன்னால் மிக அருமையான செய்தி நமக்கு இருக்கின்றது இஸ்ராய மக்கள் தங்கள் விடுதலை பயணத்திலே அமலேக்கியர்களை சந்திக்கின்றார்கள் அமலேக்கியர்களுக்கும் இஸ்ராயலர்களுக்கும் போராட்டம் எழுகின்ற இஸ்ராயல் மக்கள் பாலும் தேனும் ஒழியக்கூடிய கானா நாட்டிற்கு செல்ல வழியமைத்து தரவில்லை அமலோக்கியர்கள் இதனால் பிரச்சனை எழுகிறது கடவுளை நோக்கி மோசே செபிக்கின்றார் எல்லா ஆண்களும் போய் அமலோக்கியிடம் பொரிடுங்கள் என சொல்லிவிட்டு நமது மோசே செபிக்கின்றார் கடவுளை நோக்கி கைகளை விரித்து யாவே கடவுளே ஆறுதலை ஆசிரியரை வெற்றியை தாரும் என்று செபிக்கின்றார் அவர் கைகளை உயர்த்தி செபித்த பொழுதெல்லாம் அன்பான சகோதர சகோதரிகளே அருமையாக இறை வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது இஸ்ராயல் மக்கள் வெற்றியடைந்தார்கள் மோசை எப்பொழுதெல்லாம் கைகளை உயர்த்தி செவித்தாரோ அப்பொழுது வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள் கைகள் எப்பொழுது தளர்ந்து கீழே விழுந்ததோ அப்பொழுது அவர்கள் தோல்வியை தழுவினார்கள் செபம் வெற்றி தந்தது அருமையாக விடுதலை பயண நூல் பதினேழு எட்டு முதல் பதிமூணு மிகத் தள்ள தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது ஜபம் வெற்றியை தந்தது ஆகவே அவருடைய கைகள் தளர்ந்து பொழுதல்லாம் அவருடைய கைகளை தூக்கி பிடிக்க நாம் பார்க்கின்றோம் ஆரோனும் கூர் என்பவரும் அவர்கள் கைகளை தாங்கிக் கொண்டார்கள் அதனால் மோசே தளராமல் தொடர்ந்து இறைவினம் ஜெபித்தார் இஸ்ராயல் மக்கள் வெற்றியை பெற்றார்கள் என்று பார்க்கின்றோம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை அருமையான செய்தி அல்லவா நாம் குடும்பமாக ஜபிக்க வேண்டும் என்பது இது சொல்லித் தருகிறது அல்லவா நான் தனிமையிலே ஜபிக்கிறேன் என்றால் மட்டும் போதாது இணைந்து ஜபிக்க வேண்டும் கணவன் மனைவி பிள்ளைகள் அனைவரும் இணைந்து ஜபிக்க வேண்டும் குடும்பமே ஜபிக்க வேண்டும் ஜபிக்கும் பொழுது அன்பான சகோதர சகோதரியே இறை அருள் உங்கள் குடும்பத்தில் தங்கி இருக்கிறது தீமை சாத்தான் அகன்று போய்விடுகிறது பரிசுத்தமாக உங்கள் குடும்பம் இருக்கின்றது இறை அருள்வற்ற குடும்பமாக இருக்கிறது அருமையான ஜோமாலையை சொல்லி பாருங்கள் இறை வார்த்தையை அழகாக பக்தியோடு வாசித்து பாருங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கண்ணீரோடு உங்கள் வார்த்தைகளால் ஜபித்து பாருங்கள் ஏசுவின் ரத்தம் ஜெயம் என சொல்லி பாருங்கள் மாபெரும் வெற்றியை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் இதைத்தான் நமக்கு அருமையான இறை வார்த்தை சொல்லித் தருகிறோம் இஸ்ராயல் மக்கள் வெற்றி பெற்றார்கள் எப்பொழுது மோசே பத்தியோடு கடவுளை நோக்கி அண்டவரே உமது பணியை செய்கிறோம் வெற்றியை தாரும் என கைகளை விரித்து ஜபித்தாரோ அப்பொழுது அவர்கள் வெற்றியை பெற்றார்கள் கைகளை விரித்து ஜபிப்பது என்பது அண்டவரே நான் ஒன்றுமில்லை நீர் போதும் என்பதாக இருக்கிறேன் அமன்பான சகோதர சகோதரிகளே அருமையாக மோசை ஜெபித்தார் வெற்றியை பெற்றுக்கொண்டார் மோசை ஜெபிப்பதற்கு குடும்பமாகி அவருடைய சகோதரர் ஆரோன் கூர் அவருடைய கைகளை தளர்ந்து விடாமல் பிடித்தார்கள் வெற்றி பெற்றார் உங்கள் குடும்பத்திலும் ஒருவருக்கு பிரச்சனையா ஒருவருக்கு வேதனையா அவர் ஜபிக்க விட்டும் என இருந்து விடாமல் நீங்கள் அவர் மனம் தளர்ந்து விடாமல் இருக்க ஜபித்து பாருங்கள் நம்பிக்கையோடு ஜபித்து பாருங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது ஆகவே எல்லா நேரங்களிலும் ஜபிக்க வேண்டும் தனிமையிலே ஜபிக்க வேண்டும் குடும்பத்தோடு ஜபிக்க வேண்டும் ஜபிக்கும் பொழுது ஆறுதல் கிடைக்கிறது ஜபிக்கும் பொழுது மனம் பண்படுகிறது ஜபிக்கும் பொழுது நீங்கள் இந்த சமூகத்திற்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தருபவராக மாறிவிடுகின்றீர்கள் உண்மைதானே சகோதரனே சகோதரியை சிந்தித்து பாருங்கள் செவிக்கும் பொழுது உள்ளத்தில் என்ன இறைவன் வருகின்றார் இறை அருள் பெறுகின்றது தீமைகள் தவறான எண்ணங்கள் எல்லாம் அகன்று விடுகிறது மன்னிக்க வேண்டும் பிறரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் விட்டுக் கொடுக்க வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் என்ற பண்புகள் எல்லாம் வளர்ந்து விடுகிறது ஆக நாம் தீமை செய்வோமா கடவுளுக்குரியவராக மாறிவிட்ட நாம் நன்மை தவிர வேறு எதுவும் நினைக்க மாட்டோம் ஆகவேதான் ஜியுங்கள் ஜபம் உங்களுக்கு வல்லமை தரும் ஜெபம் உங்களுக்கு ஆறுதல் தரும் ஜபம் உங்களுக்கு தரும் பாருங்களேன் ஜபத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை லூக்கா நற்செய்தியாளர் அழகாக பதிவு செய்திருக்கின்றார் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டு முதல் நான்கு ஜபம் நமக்கு வல்லமையை தரும் என்பதை சொல்லித் தருவதாக இருக்கிறது அதிலே சொல்லப்படக்கூடிய செய்தி நடுவர் ஒருவர் இருந்தார் அவன் மோசமானவன் நீதியற்றவன் கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை ஒரு மனிதனை இதற்கு மேல் மோசமானவராக சித்தரிக்க முடியாது கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை மனிதனும் மதிப்பதில்லை என்று சொன்னால் தான் தனது என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய சுயநலத்தில் வாழக்கூடிய தன்னுடைய வாழ்விற்காக எதையும் செய்யக்கூடியவன் பிறரை மதிக்கவில்லையே மனிதனை மதிப்பார் என்று சொன்னால் அடுத்த உரிமை அடுத்த தேவை அடுத்த விருப்பம் அடுத்த மாண்பு மதிப்பு மதிக்கப்படும் அங்கு தீமை இருக்காது தவறு இருக்காது ஆனால் இங்கு அருமையாகிற மாணவர் சொல்லித் தருகின்றார் ஒரு நடுவன் எப்படிப்பட்ட மோசவன் என்று சொன்னால் அவன் கடவுளையும் நம்பவில்லை மனிதனையும் மதிக்கவில்லை அவன் ஒரு ஜடம் ஒரு சாத்தான் தீமையும் மொத்த உருவம் அந்த நடுவனிடம் ஒரு கைமண் சொல்லுகின்றார் தன் எதிரியிடமிருந்து நீதியை வாங்கி தாருங்கள் தட்டிக்கொண்டே இருக்கின்றார் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் அநீத அந்த நடுவரிடம் இந்த பாவப்பட்ட கைமண் தட்டிக்கொண்டே இருக்கின்றார் ஒருவரும் தனக்கு இல்லையே நாதி இல்லையே இவர்தான் தலைவர் நடுவர் அவரை தட்டி பார்ப்போமே என்று தட்டுக்கிட்டார் அந்த மனிதாபிமானமற்ற கடவுளை நம்பாத அந்த நடுவனை இந்த கைம்பண்ணின் தொந்தரவு பொறுக்காமல் நீதியை வழங்குவான் என்றால் கருணையும் இரக்கமும் உங்கள் மீது அக்கறையும் கொண்ட நம் கடவுள் உங்கள் ஜபத்திற்கு பதில் தராமல் போவாரா தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் அவள் அருமையான நம்பிக்கைக்குரிய செய்தியை ஆண்டவர் மக்கள் தந்திருக்கின்றார் ஜபத்தின் வல்லமை எப்படி இருக்கிறது ஆமன்பான சகோதர சகோதரிகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு நாள் ஜபித்தேன் நம்முடைய வாழ்விலே தேவைகள் இருக்கலாம் பிரச்சினையிலிருந்து விடுதலை வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கலாம் நோயிலிருந்து விடுதலை வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கலாம் வேலை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம் தீமையான தவறான பழக்க வழக்கங்கள் ஒழிந்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம் குடி தீமை போதை தவறான வாழ்வு இவைகளிலிருந்து மாற வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கலாம் ஒரு நாளில் மாறிவிடாது தொடர்ந்து ஜியுங்கள் தட்டிக்கொண்டே இருங்கள் தொடர்ந்து ஜெபிப்பவர்தான் முழுமையான ஆசீர்வாதம் உள்ள நல்ல மனிதனாக இருக்க முடியும் ஒரு மனிதனின் உடலுக்கு உணவு எவ்வாறு மூன்று வேலை ஏன் சில வேளைகளில் ஆறு வேலை தேவையோ அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படையாக எல்லா வேளைகளிலும் எல்லா செயல்பாடுகளிலும் முதன்மையாக நிற்க வேண்டியது ஜபம் செவித்து பாருங்களே அருமையாக மார்ட்டின் லூத்தர் சொல்வார் இன்று உங்களுக்கு நிறைய பிரச்சனை ஆகிவிட்டதா அல்ல உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறதா நிறைய நேரம் ஜோம் பண்ணுங்க உங்கள் வேலை உங்கள் பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போய்விடும் நல்லதாக இருக்கும் என்று சொல்லுகின்றார் ஐயோ எனக்கு வேலை இருக்கிறது எனக்கு நான் மற்ற காரியங்களில் அதிகமாக நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கிறது ஆக ஜபத்துக்கு நேரம் இல்லை பல பேர் தட்டி கழித்துக் கொண்டிருக்கின்றோம் ஜபத்தை நீங்கள் இறை பக்கம் வைத்து பாருங்கள் இறைவன் உங்களோடு நண்பராக உடலோடு ஒட்டியிருப்பார் இறைவன் உங்களுக்கு அளப்பரிய ஆசிரியை அள்ளி தருவார் மனம் அமைதியாகும் அமன்பான சகோதர சகோதரிகளே நல்லதொரு ஜபத்தை உள்ளார்ந்த ஜத்தை நீங்கள் இன்றே ஆரம்பிக்க வேண்டும் என நினைத்து பாருங்கள் முழுக்க முழுக்க நமக்கு சொல்லித்தரப்பட்டு இருக்கிறது தான் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உறவை தருவது கடவுளின் ஆசிரை விண்ணக ஆசிரை நம் மீது பொழிய வைப்பதாக இருக்கின்றது ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நம்பிக்கையோடு ஜபிக்க வேண்டும் எவ்வாறு மோசையை நம்பிக்கையோடு கைகளை விரித்து ஜெபித்தார் அவரது ஜபத்தை நம்பிக்கையோடு கூட இருந்த ஆரோனும் கூறும் ஏற்றுக்கொண்டார்களோ எவ்வாறு இந்த கைமண் இந்த அநீத நடுவனிடம் தனக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு போனாலோ அதுபோல நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கையோடு ஜபியுங்கள் என்று நம் ஆண்டவர் நமக்கு அருமையாக அறிவுறுத்துகின்றார் அன்புக்குரிய சகோதரி சகோதரியை என்றே ஜபித்து பாருங்களே நமது உலகிலே இன்று பெரிய பிரச்சனைகள் சண்டைகள் போராட்டங்கள் மனிதாபிமான படுகொலைகள் எங்கு பார்த்தாலும் ஓலமிடக்கூடிய வன்முறைகள் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய ஜபம் அறது இல்லாமல் போய்விட்டார் பெயருக்காக புகழுக்காக இப்பொழுது ஜபிக்கின்றோம் பல நேரங்களிலே நினைத்து பார்ப்பேன் இப்பொழுதெல்லாம் கோவில்களிலே கூட்டம் இருக்கிறது அது எந்த கோவில் என்றாலும் சரிதான் இந்து சமய கோவில் என்றாலும் சரிதான் இஸ்லாமிய கோவில் என்றாலும் சரிதான் மசூதி என்றாலும் சரிதான் கிறிஸ்தவ கோவில்கள் என்றாலும் சரிதான் இல்லை எந்த ஜபக்கூடங்கள் என்றாலும் சரிதான் கூட்டங்கள் அதிகமாக கொண்டிருக்கின்றன ஆனால் அங்கு போய் ஜபிக்கிறோமா இல்லை ஆடம்பரத்திற்காக இல்லை என்று சொன்னால் எங்கள் மதம் இல்லை எங்கள் வழிபாடு என எண்பிப்பதற்காக செல்கின்றோமா இல்லை மனம் மாற வேண்டும் ஆண்டவரோடு உறவாகிவிட வேண்டும் என் வாழ்வில் ஆண்டவனுடைய ஆசிரியரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் அன்புக்குரிய ஒரு நமது ஜெபம் நம்பிக்கையுடையதாக இறைவனோடு உறவாகிறேன் என்ற உறவை வழிப்படுத்துவதாக அமைந்தது என்று சொன்னால் அந்த ஜெபம் ஆசிரியரை பெற்றுத் தரும் இவ்வுலையில் உள்ள தீமைகளை எல்லாம் அகற்றி போடும் இந்த உலகிலே தீமை தவறு இருக்கிறேன்னு சொன்னால் நாம் அனைவரும் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் இறைவனோடு பேசுகிறேன் என் தவறான பண்புகளை மாற்றுகிறேன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்ற எண்ணத்தில் நாம் செபிக்காததுதான் பார்க்கின்றோமே தொடக்க நூலிலே ஆபரகாமுக்கு மிக அருமையாக பனிரெண்டாம் அதிகாரம் முதல் பகுதியிலேயே ஆண்டவர் ஆசிர் ஒடுப்பார் அப்பொழுது அவர் சொல்லுவாரே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அதனால் தான் குடும்பத்தில் ஜபியுங்கள் அண்ணன் தம்பிக்குள் கணவன் மனைவிக்குள் பிள்ளைகளுக்குள் பிரச்சனை ஒழிய வேண்டுமா ஜபித்து பாருங்கள் ஒருவருக்கொருவர் ஆசீர்வாதமாக மாறிவிடுவோம் ஜபந்தான் அடிப்படை சபம்தான் மனித பண்பை கட்டி எழுப்புகிறது சபம்தான் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உறவை தருகின்றது சபம்தான் தீமையை போக்குகிறது சபம்தான் நமக்குள் நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது சபம்தான் கடவுளின் ஆசிரியரை தருகிறது சபம்தான் நம்மை பண்புள்ளவனாக இந்த சமூகத்திற்கு வழங்குகின்றது அவை ஜபிக்க வேண்டும் ஜபம்தான் அடிப்படை சபம்தான் நமக்கு இறைவனுடைய ஆசிரியரை தருவது என்பதை உள்ளத்திலே கொண்டிருக்க வேண்டும் அமைதி தரக்கூடிய ஜபத்தை மன்னிக்கும் ஜபத்தை பிறருக்கு உதவும் ஜபத்தை நமது வாழ்விலே செயல்படுத்த வேண்டும் என அன்பான சகோதரி சகோதரியை உள்ளத்திலே கொண்டு வாருங்கள் அதனை இன்றே உருவாக்குங்கள் தனிமையிலும் ஜபங்கள் குடும்பத்தோடும் ஜெபியுங்கள் நம்பிக்கையோடும் ஜெபியுங்கள் எனக்கு ஒரு நிகழ்ச்சி மறக்க முடியாத நிகழ்ச்சி ஒரு முறை ஒரு குடும்பத்தை சந்திக்க சென்றிருந்தேன் அந்த குடும்பத்தில் உள்ள தாய் தன் குழந்தையை பற்றி சொன்னார் அவருடைய மகளின் குழந்தை எட்டு மாதத்தில் பிறந்துவிட்டார் அதற்கான குளிர்சாதன பெட்டியில்தான் அந்த குழந்தையை வளர்த்தார் அதன் பின்பு வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு ஒரு நாள் இதய துடிப்பு அதிகமாக இருந்தது அந்த குழந்தையால் விட முடியவில்லையாம் உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அங்கு பார்த்தால் மருத்துவர் இரவு நேரத்தில் அந்த குழந்தையை பார்த்துவிட்டு ஏமா இந்த குழந்தை மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறது ஆக உடனடியாக மதுரைக்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என சொல்லியிருக்கின்றார் ஆனால் கொண்டு செல்வதற்கும் ஒரு ஆம்புலன்ஸ் அந்த இந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சுவாசத்தை வழங்கக்கூடிய கைவரித்து விட்டார்கள் இந்த நேரத்தில் தான் அந்த தாய் பத்தியோடி இறைவனை நோக்கி செவித்திருக்கின்றார் அவர் கையில் கூட ஒரு மாதா படம் இருந்திருக்கின்றது அதனிலே குழந்தை இயேசுவை கையில் வைத்ததாக அந்த படம் உடனே அந்த தாய் செபித்திருக்கின்ற அம்மா யேசுவே நீங்கள் உங்கள் தாயோடு இதோ இந்த குழந்தையாக கையில் இருக்கின்றீர்களே என் பிள்ளையும் என் கையில் இருக்க வேண்டும் எனக்கு குழந்தை உயிரோடு வேண்டும் என அந்த மருத்துவமனையிலேயே மண்டியிட்டு இறைவனை நோக்கி செபித்திருக்கின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்நேரத்திலே அந்த மருத்துவமனைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கிறது ஒருவரை அந்த மருத்துவமனையில் சேர்ப்பதற்காக அந்த ஆம்புலன்ஸில் இந்த குழந்தையை மதுரைக்கு கொண்டு செல்ல மிக அருமையான ஆக்சிஜன் உள்ள அமைப்பு இருந்ததை பார்த்திருக்கின்றார்கள் அந்த குழந்தையை மதுரைக்கு கொண்டு போய் சரியான நேரத்திலே மருத்துவமனையில் சேர்த்து குழந்தையை காப்பாற்றினோம் என்று சொன்னார்கள் அன்பான சகோதரி சகோதரிய நம்பிக்கையுள்ள ஜபம் வாழ்வை தரும் ஆசிர்வாதத்தை தரும் நம்பிக்கையோடு நற்செய்தி நமக்கு மிக அருமையான தருகிறது அந்த கயவன் நடுவன் அந்த தீமையான நடுவன் மதிக்காத கடவுளையும் நம்பாத அந்த நடுவன் கைமண்ணின் குரலுக்கு செவிமடுத்து நீதி வழங்கினான் என்று சொன்னான் இறக்கமுள்ள கருணையுள்ள உங்களை அன்போடு உருவாக்கி தந்த உங்கள் தந்தை உங்களுக்கு நீதியை அன்பை வழங்காமல் இருப்பாரா செவியுங்கள் நம்பிக்கையோடு செவியுங்கள் ஆசிர்வாதமாக இருங்கள் ஆண்டோட அருளை பெற்றுக் கொள்வீர்கள் என்பதுதான் இன்றை செய்தியாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே என்ன செய்யலாம் இரண்டு பண்புகள் ஒன்று ஜெபித்தல் என்பது உங்கள் வாழ்வில் இரண்டரை கலந்துவிட வேண்டும் ஜெபிப்பது என்பது ஒரு வேலையாக இருந்து விடக்கூடாது ஜெமிப்பது என்பது கடமையாக இருந்து விடக்கூடாது ஜெபிப்பது உங்கள் அன்னிசை செயலாக மாறிவிட வேண்டும் எல்லா இடங்களிலும் தந்தை மகன் தூயாவியை சிலுவை வரைந்து கூப்பிட்டு பாருங்கள் பிதா சுதன் பருசுத்தாவி என கூப்பிட்டு பாருங்கள் எல்லா சூழ்நிலையிலும் கூப்பிட்டு பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அருள் தருவார் ஆகவே எல்லா வேலையிலும் ஜெபிக்க வேண்டும் என்று சமீபத்தில் கூட நான் காரை கொண்டு சென்ற பொழுது விபத்துக்குள்ளானேன் நான் அந்த நேரத்திலே செபித்த ஆண்டவரே இயேசுவே என்னை ரட்சியும் ரட்சியும் அன்புக்குரியவர்கள் ஒரு சின்ன சிராய்ப்போடு இல்லாமல் காப்பாற்றப்பட்டேன் அன்புக்குரியவர்கள் கடவுளை நோக்கி செபிக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் இன்ப துன்ப வேலைகளிலும் எல்லா நிகழ்வுகளிலும் செவியுங்கள் தனியாக மட்டுமல்ல குடும்பமாக செவியுங்கள் உங்கள் வீட்டிற்குள்ளே ஆண்டோட ஆசை தங்கியிருக்கும் சாத்தானுக்கு இடமில்லை பான தூதர்கள் உங்கள் வீட்டை நிரப்பியிருப்பார்கள் கோவிலில் ஜெவம் போதும் தானே இல்லை குடும்பத்திலே ஜெவியுங்கள் தனிமையிலே ஜவியுங்கள் படிக்கும்போது ஜெவியுங்கள் விளையாடும்போது ஜெவியுங்கள் எந்த வேலையை ஆரம்பித்தாலும் ஜெவியுங்கள் தூங்கும் முன்னால் ஜபியுங்கள் சாப்பிடும் முன்னால் ஜபியுங்கள் அன்பானவர்களை ஜபித்தல் என்பது உங்களுடைய அன்னிசை செயலாக ஜபித்தல் என்பது உங்கள் உயிர் மூச்சாக இருந்துவிட்டது என்று சொன்னார் ஆண்டவர் நமது மூச்சிலே நமது வாழ்விலே முழுமையாக இருக்கிறார் ஆகிய செவிக்க வேண்டும் என்பது முதல் பண்பு இரண்டாவது மனந்தளராமல் ஜபிக்க வேண்டும் என்பதையும் என்னுடைய நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லித்தருகின்றார் ஐயோ துன்பம் செபித்தவுடனே எனக்கு வெற்றி கிடைத்து விட வேண்டும் பல முறை செவித்தேன் பல நாட்கள் பல வருடங்கள் செவித்தேன் பலனில்லையே நலனில்லையே அன்பு குரலை இவ்வளவு காலம் ஜபித்தும் உங்களுடைய பாழ்வை நீங்கள் மகிழ்வோடு அல்லது துன்பத்தில் கூட நீங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு ஆண்டவர் ஆற்றல் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஜபம்தான் என்பது உண்மை அவை மனம் தளராமல் ஜெபிக்க வேண்டும் தொடர்ந்து இறைவா முத அருள் வேண்டும் என்னை மாற்றும் என்னை ஜெபிக்க வேண்டும் வெறுமனே எனக்கு புதுமையை செய்யும் எனக்கு நோயில் விடுதலை தாரும் என்பதோடு மட்டும் ஜபம் இல்லாமல் என்னை மாற்றும் என்னை கருவியாக்கும் நல்ல மனிதனாக்கும் என்ற ஜெவமாக இருக்கும் என்று சொன்னால் பெரிய ஆசிரை பெற்றுக்கொள்வோம் என்பது உண்மை ஆகவே இந்த இரண்டு பண்புகள் ஒன்று ஜெபித்தல் நமது அன்னிசை செயலாக ஜெபித்தல் நமது வாழ்வின் மூச்சாக இருக்கட்டும் இரண்டாவது மனம் தளராமல் ஜெபியுங்கள் ஆசிரை பெற்றுக்கொள்வோம் ஜபிப்போமா எங்கள் அன்பு தந்தையறைவாக போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் உண்மை ஆண்டவரே அருமையான இந்த செய்தியை இன்று எங்களுக்கு தந்து ஜெபம் அவசியம் ஜபம் அடிப்படை ஜபம் இறைவனுக்கு மனிதனுக்கு உறவை தருகிறது ஜபம்தான் வல்லமை தரும் ஜபம் மனிதரை பண்படுத்துகிறது என்பதை எல்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்து மனம் தளராமல் ஜபிக்கவும் அறிவுறுத்திருக்கின்றீரை அன்றவரே உய நோக்கி ஜபிக்கிறோம் தந்தையே உமை நோக்கி மன்றாடுகிறோம் ஆசீர்வதி தர்மையான குடும்பத்தை தர்மையான குடும்பத்தில் உள்ள எல்லா மக்களுமே ஜபிக்கக்கூடிய மக்களாக மாற்றிவிடும் பண்புள்ளவர்களாக மாற்றிவிடும் ஜிிக்கும் இவர்கள் கேட்கக்கூடிய மன்றாட்டுகளுக்கு செவிமடுப்பீராக அவருடைய துன்ப துயரங்களிலிருந்து விடுதலை தருவீராக நோயிலிருந்து விடுதலை தருவீராக அண்டவரே இவருடைய ஜபம் அருளை ஆசிரியை பெற்றுத் தருவதாக இந்த குடும்பம் முழுவதும் ஜபிக்கின்ற காரணத்தினால் இனி இந்த குடும்பத்தில் சாத்தான் தீமை இல்லாமல் ஒழிவதாக நேர்தாமே இந்த குடும்பத்தில் உமது அருளை நிரப்பி வழி நடத்தும் உமது அருள் என்னாலும் இந்த குடும்பத்தில் தங்கியிருக்கட்டும் ஜபிக்க ஒவ்வொரு மனிதனும் இதோ இந்த அன்பு சகோதரம் சகோதரியும் ஜபிக்கக்கூடியவர்கள் மன அமைதியை ஆறுதலை நோயிலிருந்து விடுதலையை துன்பத்தில் விடுதலையை தங்கள் வேண்டுதல்களை பெற்றுக்கொண்டோம் என்பதை பெற்று மகிழ்வார்களாக நேர்தாமே இவர்களோடு இருந்து வழி நடத்துகிறார்கள் ஏழு ஆண்டோர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லாம் உள்ள இறைவன் பிதா சுதன் பரசுத்தாவி உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் தொழிலை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் நன்றி வணக்கம்